ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டென்மார்க்கில் வந்து ஆக்சுவலாக ஸ்ப்ரிங்கு, ஆனால் ஸ்ப்ரிங் மாதிரியே இல்லை, இன்னும் ஏதோ வின்டர்லேயே இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்ப்ரிங்குன்னு ஒன்று இருக்குமா இல்லையானே தெரில, ஆனால் இன்றைக்கி வந்து பரவாயில்ல வெதர். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது வெயில் அடிக்குது, அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இது மாதிரி தான் காற்று அடிக்கும், குளிராக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டர் ஆகுது வெதர். இன்றைக்கி வந்து இப்போ கோப்பனாகன் ஜூ வந்து போயிட்டுருக்கேன். நான் வந்து இப்போ சோபோக் வந்து மூவ் ஆகிட்டேன். ஸோ இங்கேருந்து வந்து 45 மினிட்ஸ் போய் ரீச் ஆகிடலாம். பஸ் ஸ்டாப் தான் நடந்து போயிட்டுருக்கேன். வீட்டிலேருந்து ஒரு 8 மினிட்ஸ் வந்து பஸ் ஸ்டாப் ரீச் ஆகிடலாம். பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. கரெக்டாக நான் டைம் செக் பண்ணிட்டு வந்தனால தப்பிச்சேன். இன்னும் ஒரு 1 மினிட்டில் பஸ் வருதுன்னு காமிக்குது. இல்லைன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் ஒன்ஸ் தான் வந்து பஸ்ஸே இருக்கும். என்னோடய வீட்டிலேருந்து கோப்பனாகன் ஜூ போகிறதுக்கு வந்து 40 மினிட்ஸ் ஆகும். அதாவது சோபர்க் டு கோப்பனாகன் ஜூ வந்து 40 மினிட்ஸ் தான். ஆனால் ஸ்ட்ரெயிட் பஸ் கிடையாது, 2 பஸ் வந்து மாறி போகணும். வந்தாச்சு. அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறதா வந்து டிக்கெட் வாங்குகிற இடம். இயர்லி பாஸ் வச்சுருக்கனால அப்படியே வந்து உள்ளே போயிடலாம். கோப்பனாகண்டே இருக்கீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக ஜூக்கு வருவீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க வெப்சைட்டில் போயிட்டு 1 இயர் பாஸ் வந்து வாங்கிக்கலாம். அதுதான் வந்து நிறைய பெனிஃபிட். நானும் வந்து இயர்லி பாஸ் தான் வந்து வச்சுருக்கேன். இல்லை நான் வந்து ஜஸ்ட் டூரிஸ்ட்டாக வரேன், 1 டைம் விசிட் பண்ண போகிறேன்னா இயர்லி பாஸ் வந்து தேவையில்லை. கவுண்டர்லேயே வந்து நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே அவங்க வெப்சைட்ஸ்லேயும் வந்து போட்டிருப்பாங்க. ஜூ என்ட்ரு ஆனோடனே இந்த பெரிய டவர் தான் வந்து ஃபஸ்ட்டு தெரியும். இந்த டவரோட டாப் ஃப்ளோர் வந்து போனோன்னா நம்ம 20 டேனிஷ் க்ரோனர் வந்து பே பண்ணோம். இந்த டவருக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பெரிய டாய்ஸ் கடை வந்து வச்சுருப்பாங்க. டாய்ஸ் வந்து இந்த கடை உள்ளே மட்டும் கிடையாது, இது மாதிரி வெளியவும் வந்து நிறையா போட்டு வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ் எல்லாமே வேறு எதுக்காக, எல்லாம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்படி வெளியே இருந்தால் தானே பசங்க வந்து நிறையா ஷாப்பிங் பண்ணுவாங்கன்றதுக்காக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி பார்த்த வெதர் வந்து நல்லா க்ளவுடியாக இருக்குது. எப்போ மழை வரும்னே தெரியல, அது மாதிரி இருக்குது. உள்ளே என்ட்ரானோன்னே ஃபஸ்ட்டு வந்து லயன் தான் வந்து இருக்கும். நம்ம லயன் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப சேஃபாக தான் எல்லாமே பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஜூலேருந்து நம்ம வீட்டிலேருந்தும் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போய் சாப்பிட்லாம், அது வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே சாப்பிட்றதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது, அப்படியே நடந்து போகும்போது கடையும் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ரெஸ்டாரண்ட். இது வந்து நம்ம அப்படியே வாங்கிட்டு குவிக்காக வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம். யூஸ்வலாக நாங்கள் லஞ்சுக்கு வந்து இங்கே ஏதாவது வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு சின்ன டெரஸ் ஏரியா மாதிரி இருக்கும். ஸோ அங்கே உட்காந்து வந்து நாங்கள் சாப்பிடுவோம். கிருத்திகாவுக்கு வந்து ஹாட் டாக் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளுக்கு வந்து ஹாட் டாக் வாங்கினேன். எனக்கு வந்து ஏதாவது வெஜிடேரியன் ஃபுட் வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து பீட்டா பிரெட் வந்து வாங்கினேன். பீட்டா பிரெட்டில் வந்து ஃபலாஃபல் ஸ்டஃபிங்கும் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு நான்வெஜ் யூஸ் பண்ணி வேணும்னா சிக்கன் யூஸ் பண்ணியும் இருக்குது. நான் வந்து ஃபலாஃபல் யூஸ் பண்ணி வந்து பீட்டா பிரெட் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 89 க்ரோன். குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது, ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த பீட்டா பிரெட்லேயே வந்து கிட்ஸ்க்குன்னு ஒரு வேர்ஷன் வச்சுருப்பாங்க, அது வந்து 59 க்ரோன் தான். அது வந்து இதை விட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் கீழே இருக்க அந்த கடையில் ஏதாவது ஃபுட் வாங்கிட்டு வந்தால் தான் மேலே வந்து சாப்பிட்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர சாப்பாடும் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இந்த இடத்துலேருந்து வியூ வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப க்ளவுடி அப்படி இருட்டாக மழை வர மாதிரி இருந்தது. இப்போ வந்து கொஞ்ச நேரம் இப்படி நடுநடுவில் வந்து வெயில் அடிக்கும். ஸோ வெயில் அடிக்கும் போது சூப்பராக இருந்தது இந்த வியூ. நான் டென்மார்க் வந்த புதுசில் வந்து கங்காரு, போலார் பியர் இதை மாதிரி எந்த அனிமல்ஸும் வந்து கிடையாது. இப்போது ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் இதை மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. கோப்பனாகன் ஜூலேயே வந்து இந்த கங்காரு ஏரியா வந்து நிறையா பேர் வந்து விரும்பி உள்ளே போய் பார்ப்பாங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், சும்மா பேருக்குன்னு வந்து ஒரு ஃபென்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஃபென்ஸே கிடையாது, நம்ம வந்து இதை தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அது வச்சுருக்காங்க, அவ்வளோதான்.
கங்கரூலாம் அப்படியே நம்ம ரொம்ப நம்ம பக்கத்துலேயே வந்து நிற்கும். நிறைய பசங்க வந்து தொடலாம் செய்வாங்க. கிருத்திகாவும் நிறைய தடவை தொட்டெல்லாம் விளையாடிருக்கா. இந்த ஜூலே வந்து ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த ஏரியா தான். அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போன ஒரு ஃபீலிங் இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வீடியோ எடுக்கும்போது இன்றைக்கி பார்த்து வெளியே எந்த கங்காருவும் இல்லை. என்னோடய பழைய ஷார்ட்ஸு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலலாம் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் கங்காரு வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி. அன்றைக்கி வந்து ரொம்ப குளிராக இருந்தனாலையா எதனாலன்னு தெரியல, பட் கங்காரு எல்லாமே வந்து ஒன்றா குதித்து வந்து அந்த ஏரியாவில் ஒரு சின்ன வீடு மாதிரி வச்சுருப்பாங்க கங்காருக்குன்னு, அதுக்குள்ளே வந்து போயிட்டு இருந்தது. அதனால் பெருசாக வந்து வெளியே பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அனிமல் வந்து பாண்டா. இந்த பாண்டாஸ் இருக்கிறத விட அந்த சுற்றி இருக்க ஏரியா வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா பெரிய ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிறது என்னமோ ஒரு ரெண்டு பாண்டா தான். எப்போ பாரு ஏதாவது சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லைனா தூங்கிட்டுருக்கோம். ஆனால் அந்த பாண்டாஸை பார்க்குறத விட மேலே வந்து இந்த பிரிட்ஜ் மாதிரி போகுதில்ல, இந்த ஏரியா வந்து பெருசாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு வாக்கிங் ட்ராக் மாதிரி இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு நேச்சரில் வாக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல வாக்கிங் பண்ணுறது. முன்னாடி வந்து மேலே மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கீழே பேஸ்மெண்ட்லேயும் அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த கீழே போனீங்கன்னா அந்த கண்ணாடி வழியாக பாண்டாவை வந்து ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து முன்னாடி கிடையாது, இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ்லேருந்து இந்த சைடு நம்ம நடந்து வந்தோம்னா இந்த பக்கம் இருக்கிற ஏரியா ஃபுல்லு யானைக்கு பெரிய பெரிய தூண் மாதிரி தெரியுதுல்ல, இந்த ஏரியா யானை இருக்கிற ஏரியா. இது உள்ளே என்ட்ராகிறதுக்கு வந்து நான் வேறு ஒரு டைரக்ஷன் வழியாக உள்ளே போனோம். அன்றைக்கி வந்து ஏற்கனவே ஃபுல்லு நடந்துகிட்டே இருந்தோம், டைம் இல்லை. வீடியோ வந்து நான் நல்லா கட் ஷார்ட் பண்ணி போடுற மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப தூரம் எல்லாமே ஒன்று ஒன்று நடக்கணும். ஸோ நான் உள்ளே போயிட்டு யானை இருக்கிற ஏரியா வந்து அன்றைக்கி வீடியோ எடுக்கல. ஆனால் இந்த இடமும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஏரியா மட்டும் வந்து பக்கத்துலேயே ஒரு பெரிய பார்க் இருக்குது, அங்கேருந்தே இந்த ஜூ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஜூவில் எல்லாமே தெரியாது, ஆனால் அந்த யானை இருக்கிற இடம் மட்டும் வந்து பார்க்கலாம். இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து பென்குயின் தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஏரியா வந்து லைவ்லியாக மேலே வந்து எப்போவுமே வந்து நிறையா பறவையும் பறந்துட்டுருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியாவும். இந்த நெட்டு போட்டு வச்சுருக்காங்களா, இந்த ஃபுல் இடமும் வந்து நிறையா வந்து பறவைக்காகன்னு வச்சுருக்காங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு பறவையை வந்து பறக்க விடாமல் இந்த மாதிரி வலையை போட்டு வச்சுருந்தாங்கன்னா அந்த பறவைக்கு எப்படி இருக்கும்னு. கஷ்டம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, இந்த உலகத்தில் பறவை கூட வந்து பெரிய பெரிய கஷ்டம் இருக்குதுன்னு நான் யோசிச்சுட்டே வந்து நடந்து வந்தேன்.
நம்ம இந்த ஜூவில் எந்த இடத்துல இருக்கோம், அடுத்து எந்த மிருகத்தை பார்க்க போகிறோன்னு நம்ம கஷ்டப்பட்டு தேடவே தேவையில்லை. அங்கங்கே வந்து கிளியராக வந்து போர்டு வந்து வச்சுருப்பாங்க, இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா இந்த மிருகம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி டஸ்ட்பின்ஸும் வந்து நிறைய வந்து இருக்கும். இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜிராஃபி, ரைனோசரஸ் அந்த அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கேன். இந்த ஜூ ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராலரும் யூஸ் பண்ணலாம், வீல் சேரும் யூஸ் பண்ணலாம். அதை மாதிரி கிளியராக வந்து எல்லா ஆக்சசபிலிட்டியும் இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த ஜூ வச்சுருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராலர் கொண்டு போகிறவங்களுக்காகவே வந்து அந்த தனியாக வந்து ஒரு ட்ராக் வச்சுருக்காங்க, இந்த படியில் இறங்க முடியாதுன்னு. இதை மாதிரி வந்து வீல் சேர் இருக்கவங்களுக்கு வந்து லிஃப்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த ஜூவில் வந்து இருக்குது. இந்த பிரிட்ஜில் ஏறின உடனே நம்ம வந்து ரைனோசரஸ், ஹிப்போபோட்டமஸ் இதை மாதிரி அனிமல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நான் பிரிட்ஜிலேருந்து என்ன யோசனை, என்னடா ஒரு அனிமல்ஸுமே காணுமேனு பார்த்தேன். அங்கே வந்து ஒரு லேடி வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆளுங்க வந்து உள்ளே க்ளீன் பண்ணும் போது இந்த அனிமல்ஸ் எல்லாம் அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சுருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில், அங்கே வந்து அனுப்பிடுறாங்க. ஒரு பெரிய கேஜ் மாதிரி ஒரு ரூமில் வந்து அந்த அனிமல்ஸ் எல்லாம் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதும் வந்து அங்கே தான் வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒரு பெரிய மீட் வந்து ஒரு கட்டையில் கட்டி தொங்க போட்டிருந்தாங்க, அந்த மீட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. இதெல்லாம் நான் கீழே போகும்போது பார்த்தேன். ஆனால் இங்கே மேலே வந்து இந்த லேடி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும் போது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே வந்து க்ளீன் பண்ணுறதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். இந்த பிரிட்ஜை அப்படியே கண்டினியூ பண்ணி நடந்தோன்னா நம்ம வந்து ஜிராஃப் பார்க்கலாம். ஜிராஃப் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து பார்க்கலாம், அது சாப்பிட்றதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மேலே இருந்தும் ஜிராஃப் பார்க்கலாம், கீழே போயும் பார்க்கலாம். ஸோ நாங்கள் ரெண்டுமே பார்த்தோம். அப்போ தான் வந்து நான் கீழே போய் ரைனோசரஸ் எல்லாமே வந்து பார்த்தேன். என்னோடய பழைய ஷார்ட்ஸில் வந்து ஆர்கானிக் ஐஸ்கிரீம் வந்து இங்கே மஸ்ட் ட்ரை, நல்லாயிருக்கும் சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன். என்ன ஆர்கானிக் ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குமான்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இங்கே பாருங்கள், இந்த போர்டில் போட்டிருக்கு பாருங்கள், ஓக்கோலாஜி ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸும் கிடைக்குது அதில் ஓக்கோ ஐஸ்கிரீம்லே. கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, அன்றைக்கி நல்லா குளிராக இருந்தது. இருந்தாலும் ஒரே பிடிவாதம், ஐஸ்கிரீம் வேணும்னு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். இந்த ஏரியா ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளமிங்கோ இருக்கவங்க. ஸோ ஃப்ளமிங்கோ வந்து முன்னாடி ரொம்ப க்ளோஸாக போய் பார்க்குற மாதிரி இருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது போலார் பியருக்குனே இந்த ஃபுல் ஏரியா இருக்கும். இங்கே வந்து மேலே இருந்தும் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கீழே பேஸ்மெண்ட்டில் போயும் பார்க்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த ஏரியா வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, அதனால் போலார் பியர் வந்து வேறு ஏரியாவுக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். இந்த இடம் வந்து ஃபுல்லு சீல் தான் இருக்கும். உள்ளே தண்ணியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்டிவாக ஓடிட்டே இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம்னு. ஸோ நல்லாயிருக்கும் இந்த ஏரியாவும்.
போலார் பியரோட ஏரியா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கடைசியில் பாருங்கள், இப்போதைக்கு வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க போலார் பியரை. இந்த இடம் வந்து அவ்வளோ சுமாராக தான் இருக்குது கம்பேர் பண்ணும் போது அந்த பழைய ஏரியாவை. நல்ல மழை வர ஆரம்பிச்சிருச்சு, இனிமேல் வெளியே வந்து இருக்க வேண்டான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போயிட்டு மங்கி, சிம்பான்சி இதெல்லாம் வந்து பார்த்தோம். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் ஏரியா. இந்த ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா எத்தனையோ வகையான பட்டர்ஃப்ளைஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஏரியாவே வந்து அப்படியே வார்மாக இருக்கும் திடீர்னு உள்ளே போனோன்னா. ஏன்னா இது ஃபுல்லு வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அவங்க செட்டப் பண்ணி ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன பறவைங்க வந்து இருக்கும். ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் அதை மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட் ஏரியாவில் நாங்கள் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வெளியே வரும்போது மழை வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் புவனா.